கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் கூடுதலாக 400 பேருந்துகள் இயக்கம். அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என தமிழக அரசு வேண்டுகோள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பலனளிக்காவிட்டால் இரவு நேர ஊரடங்கு விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை. காய்ச்சல் வந்தால் உடனடியாக கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். சென்னையில் வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனை செய்ய நடவடிக்கை. தொற்று பாதித்தவர்கள் வீடுகளில் மீண்டும் ஸ்டிக்கர் ஒட்டும் நடைமுறை அமலுக்கு வருகிறது. நூல் விலை உயர்வால் நலிவடைந்து வரும் விசைத்தறி தொழில். பணி இழந்த விசைத்தறி தொழிலாளி மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியுடன் சாலையோரத்தில் குடியேறிய அவலம். கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழாய்வு. நீர்க்குவளை மண்மூடிகள் உள்ளிட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுப்பு. இந்தியாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 131,000 கடந்துள்ளது. ஒரே நாளில் 780 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். மும்பையில் 120 கொரோனா தடுப்பூசி மையங்கள் உள்ள நிலையில் சுமார் 75 மையங்கள் தடுப்பூசி இல்லாததால் மூடப்பட்டுள்ளன. மும்பைக்கு 180,000 கொரோனா தடுப்பு மருந்துகள் வரவிருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை பள்ளிகளை மூட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எல்லையில் குவிக்கப்பட்டுள்ள படைகளை திரும்பப் பெறுவது தொடர்பாக இந்தியா மற்றும் சீன ராணுவ உயர் அதிகாரிகள் இடையேயான 11வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களுக்குள் 20 டாக்டர்கள் மற்றும் 6 மருத்துவ மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்து ராணி 2 எலிசபெத்தின் கணவர் இளவரசர் பிலிப் காலமானார். உலக பொருளாதாரத்தின் வேகமான வளர்ச்சிக்கு இந்தியாவும் காரணம் என்று உலக வங்கித் தலைவர் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க தயார் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. குறிப்பாக திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான அரசு தனியார் பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் என்றும் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் அரசு தெரிவித்துள்ளது. உணவகங்கள் தேநீர் கடைகளில் 50 விழுக்காடு இருக்கைகளுடன் 11 மணி வரை அமர்ந்து உணவருந்தலாம் என தெரிவித்துள்ள தமிழக அரசு உணவகங்களில் 11 மணி வரை பார்சல் சேவையை தொடரலாம் என கூறியுள்ளது. அனைத்து திரையரங்குகளிலும் 50% இருக்கைகளை மட்டுமே பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருமண விழாக்களில் 100 பேருக்கு மிகாமலும் இறுதி ஊர்வலங்களில் 50 பேருக்கு மிகாமலும் பங்கேற்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இதேபோல வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வர இ பதிவு முறை கட்டாயம் என அரசு கூறியுள்ளது. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 மட்டுமே பயணிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது.
கொரோனா பரவல் காரணமாக சென்னை கோயம்பேட்டில் சில்லறை விற்பனை கடைகளை நாளை முதல் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதை கண்டித்து சிறு கடை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோயம்பேடு வணிக வளாக அலுவலகம் முன்பாக 500க்கும் அதிகமான வியாபாரிகள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு கட்டுப்பாடுகள் விதித்தால் அதை ஏற்றுக்கொள்வதாகவும் முழுவதும் மூடும் உத்தரவை கைவிட வேண்டும் என்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா காரணமாக கடந்த ஆண்டு கோயம்பேடு சந்தை முற்றிலும் மூடப்பட்ட சூழலில் தற்போது சிறு கடைகளை மூடும் உத்தரவால் தங்கள் வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கும் நிலை உள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் கூட்ட நெரிசல் இன்றி பயணம் செய்ய ஏதுவாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நாளை முதல் கூடுதலாக 400 பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மாநகர பேருந்துகளில் சிரமமின்றி பயணம் செய்திட ஏதுவாக நாளை முதல் 300 முதல் 400 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் பயணம் செய்யும் செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, தாம்பரம், கீழம்பாக்கம், செம்மஞ்சேரி, மணலி, கண்ணகிநகர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து பயணம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் 600க்கும் மேற்பட்ட பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் ஒருநாள் பாதிப்பு 1500 கடந்துள்ளது. இதையடுத்து 3க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் இருந்தால் அந்த பகுதி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சைதாப்பேட்டை பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் 7 குடும்பங்களில் 14 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த கட்டடம் மூடப்பட்டு அந்த தெரு நுழைவாயிலில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. 3 கேஸுக்கு மேல இருக்கக்கூடிய தெருக்கள் சென்னையில் இருக்கக்கூடியது 39,500 தெருக்கள் இருக்குதுங்க. அதுல 3 கேஸுக்கு மேல இருக்கிறதே வந்து 600 தெருக்கள் இருக்கு. 600 தெருக்களுமே எங்களை பொறுத்தவரைக்கும் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் தான். அதுக்குள்ளே எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம்னா, மோர் தேன் 3 கேசஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பேனர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம். 5 கேசஸ் இருக்கிற இடத்துல வந்து போலீஸ் பேரிகேடிங் வச்சு மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். 10 கேசஸ் அண்ட் அபவ் போச்சுன்னா ஸ்ட்ராங்காக வந்து போர்டு அடித்து மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன், பெரிமீட்டர் கண்ட்ரோல் கொண்டு வரும். அதுக்கு தான் வந்து கூடுதல் ஆணையாளர் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய 15 டீம்லையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஏன்னா 10 கேஸுக்கு மேலே அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். அந்த இடத்துல மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாங்கன்னு 10 நாளைக்கு அந்த இடத்துல இயல்பு வாழ்க்கை பாதிக்கும். இதுதான் வந்து கசப்பான உண்மைன்னு சொன்னது, வேற ஒன்றும் கிடையாது. கொரோனா தடுப்பு விதிகளை மீறுவோரிடம் நாள்தோறும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. கொரோனா இரண்டாவது அலை பரவலை தடுக்க முகக்கவசம், தனி மனித இடைவெளி கட்டாயம் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. முகக்கவசம் அணியாவிட்டால் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும், பொது இடங்களில் எச்சி துப்பினாலோ தனி மனித இடைவெளியை பின்பற்றாவிட்டாலோ 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் 10 லட்சம் ரூபாய் அபராத தொகை வசூலிக்க சென்னை மாநகராட்சி மண்டல வாரியாக இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதன்படி ராயபுரம், தேனாம்பேட்டை மண்டலங்களில் தலா 1.5 லட்சம் ரூபாய் தினசரி அபராதம் வசூலிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோடம்பாக்கம் மண்டலத்தில் நாள்தோறும் 1,25,000 ரூபாயும், அண்ணா நகர் மண்டலத்தில் 1 லட்சம் ரூபாயும் வசூலிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கொரோனா இரண்டாவது அலையை சமாளிக்க அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் கடந்த வாரம் முதல் சராசரி நோய் தொற்று 3,900 உயர்ந்துள்ளது. கொரோனா இரண்டாவது அலையை சமாளிக்க அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும், கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு பலன் கிடைக்கவில்லை எனில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் தமிழக அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒரு கால வரையறுக்குள் 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் 100% தடுப்பூசி போட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. நூல் விலை உயர்வால் விசைத்தறி தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் வேலையின்றி மாற்றுத்திறனாளியான கூலி தொழிலாளி மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியுடன் சாலையோரம் குடியேறிய அவல நிலை நிகழ்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 30,000 மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றனர்.
இவற்றில் 100,000+ மேலான விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதையடுத்து விசைத்தறி தொழிலில் மூலதனமாக இருந்து வரும் நூல் விலை கடந்த 6 மாதத்திற்கு மேலாக உயர்ந்து வருகிறது. இதனால் பள்ளிப்பாளையம் பகுதியில் ஏராளமான விசைத்தறி கூடங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள பெரியகாடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கருப்பண்ணன் என்பவர் கடந்த 6 மாதங்களாக விசைத்தறியில் போதிய வருமானம் இல்லாததால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளார். மேலும் கடந்த சில தினங்களாக வேலை இல்லாததால் குடும்ப செலவை சமாளிக்க முடியாமலும் மனைவி வாசுகி மனநிலை பாதிக்கப்பட்டதால் அவருக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாமலும் வீட்டு வாடகையும் கட்ட முடியாமல் அவதிப்பட்ட கருப்பண்ணன் மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவியுடன் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை அருகே சாக்கடை மேலே உள்ள திட்டில் குடியேறியுள்ளார். அங்கேயே சமைத்து சாப்பிட்டு தன் மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியுடன் பல்வேறு இன்னல்களை மாற்றுத்திறனாளியான கருப்பண்ணன் சந்தித்து வருவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழர்களின் தொன்மையான வரலாற்றை அறியும் வகையில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த பிப்ரவரி 13 முதல் 7 கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 6 கட்ட அகழ்வாராய்ச்சியின் தொடர்ச்சியை அறியும் வகையில் 7 கட்ட அகழாய்வு பணிகளும் கீழடி, அகரம், குந்தகை, மணலூர் ஆகிய 4 இடங்களில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கீழடி பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் மண்பானை, வட்டில் மூடிகள், பருகு நீர் குவளை, அகண்டவாய் கிண்ணம் போன்ற மண்கலன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. முன்னதாக பாசி மணிகள், மண்பாண்ட பொருட்கள் பல கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளியே யாரும் போகக்கூடாது. அதே சமயத்தில் வந்துட்டு இது முகக்கவசம் கண்டிப்பாக போடணும். இது வெளியே வெளியே வந்தாங்க, இது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். மற்றபடி வேறு எதுவும் சொல்ல, அடிக்கடி வெளியே போகாது நல்லது. ஜனம் அதிகமாக கூடுற இடத்துல வந்துட்டு பணக்க கொரோனா தூத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாக இருக்குது. அதனால் வெளியே போகாது இருக்குது நல்லது. வர தடங்குனா வந்து பஸ்ஸு வந்து இந்த எலெக்ஷன் அன்றைக்கி ஊரடங்கு நிறைய ஜனங்கள் சேர்ந்து ஓட்டில் பொடுசாக போட்டாங்க ஊரடங்கு. இப்போ வந்து திடீர்னு ஊரடங்கு போகணும் சொல்கிறாங்க, லாக்டவுன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இது இப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டுது எங்களுக்கு. எப்படின்னா இப்போ வந்து திடீர்னு சொல்கிறாங்க, எல்லாமே தடுத்து நிற்குது. வருமானம் வந்து போய்க்கிறோம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்குறாங்க. பரவாயில் பார்த்தீங்கன்னா முன்ன யாருக்கும் கேட்டால் கொரோனா சொன்னால் யாரும் நம்ப மாட்டுறாங்க. அதுக்கு நம்ம சொன்னாடு என்ன பண்ணால் கேட்க மாட்டுறாங்க. மாஸ்க் போட்டுக்கணும் போடாமல் இருக்காங்க நிறைய பேர். இப்போ லேட்டஸ்ட்டாக இல்லை, 1 மந்த்து 30 நாள் 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ டிவியை பார்த்து கொரோனா இருக்குன்னு சொன்னோன்னே எல்லோரும் இப்போ மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒன்றும் இப்போ இது இல்லை. அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம வெளியே வந்தோம்னா போய் வீட்டில் போனோன்னா கை காலெலாம் கழுவணும், சானிடைஸ் போட்டுக்கணும், யாரும் கிட்டே போகாத ட்ரெஸ் எல்லாம் கைட்டு வச்சு நம்ம சுத்த பத்தமாக இருந்துக்கணும். வீட்டில் எல்லாம் சுத்தமாக இருக்கும். இப்போ வெளியே வரும்போது மாஸ்க் போட்டுக்கணும். மாஸ்க் போட்டால் தான் நம்மளுக்கு இந்த கொரோனா பரவாமல் இருக்கும். தும்புறது இரும்புறதுன்னா அடுத்தவங்களுக்கு அந்த காற்று மூலியமாக போகாமல் இருக்குது. மாஸ்க் போட்டுக்கணும். அதுதான் இது இப்போ என்னது வேண்டுகோள். கொரோனா 2வது அளவு பரவது வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல, அதுலேருந்து அதிகமாகிட்டுருக்கு. அப்போ கேம்பெயின் அப்போ எதுவும் பண்ணாமல் இப்போ வந்து தடை போடுறோம், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறது பப்ளிக் தான் நிறைய சஃபர் ஆகிறாங்க. அதோட நீங்கள் அப்போ வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அப்பயே பண்ணிடணும். அப்போயும் பண்ணாமல் போன்றாங்க. அப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் கொரோனா சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு ப்ரூஃப் மட்டும் யாரும் எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது ஆனால் கொரோனான்றது வந்து இப்போ போன வாட்டி வந்துச்சு 2020, இப்போ 2021. இது என்ன கொரோனா இல்லை வேற என்ன, இது என்ன இதுனா சீசன் டைம் ஆகுது. போன வருஷம் வந்துச்சா, பந்த வருஷம் வந்துச்சா, 10 வருஷம் வருங்களா? அதனால் நிறைய பேர் பாதிப்படுறாங்க. இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது, இல்லாத மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது சென்னை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுனு இருக்காங்க. அதுவே இப்போ ஏன் இந்த கொரோனா வந்து எலெக்ஷன் முன்னாடி போட்டுருக்கலாம்ல, இப்போ அப்போ அவங்களுக்கு வந்து மக்கள் மேலே ஒரு இதே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் பற்றி பேசுகிறாங்க. இது எலெக்ஷன் முன்னாடி பேசிருக்கலாம்ல, அதை பற்றி அவங்க எதுவுமே பேசவே இல்லை. அதனால் வந்து இதில் நிறையா ஊழல் நடக்குது. இப்போ ஆட்சியில் வர்றவங்க அதை கொஞ்சம் நல்லா பார்த்துணும். நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து நல்லது செய்யணும். ஃபஸ்ட்டு டைமில் இருக்கும் போதே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து ஏதோ ஓரளவு கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளுடைய சேஃப்டியை நாம் தான் பார்த்துக்கணும். நம்ம கவர்மெண்ட்டையும் இது பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கிளியராக இருக்கணும், மாஸ்க் யூஸ் பண்ணணும், ரெகுலராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், டே 2 டைம்ஸாவது குளிக்கணும், சுடு தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்மளுடைய அவேர்னஸ் தான் இதில் முக்கியமே தவிர மற்றவங்களை எதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி பஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடாக வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அந்த சீட்ஸில் மட்டும் இருக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியாக இருந்த போதும் கம்பல்சரி மாஸ்க் யூஸ் பண்ணணும். இதை நம்மளுடைய ப்ரிகாஷன் நாம் தான் பார்த்துக்கணும். ஜனங்களோட அஜாக்கிரதையில் தான் இருக்கும். முதல்ல ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, இப்போ ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க.
ஓரளவு கண்ட்ரோலாக இருந்தால் இப்போ ஒரு இது இந்த மஸ்ட் இது இருக்குதுன்னாங்க இல்லைன்னாங்க இப்போ ஃப்ரீயாக விட்டதால தான் இப்போ நிறையா வர்ற மாதிரி தெரியுது. முதல்ல நம்ம மாஸ்க் நம்மளுடைய சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும், மாஸ்க் போடணும், நம்மளுடைய சேஃப்டிக்கு என்னவோ ஹேண்ட் வாஷ் பண்ணணும், எது ஒன்றுமே நம்ம ஃபர்தராக நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது எங்கே போனாலும் நம்ம மாஸ்க் இல்லாமல் போகக்கூடாது. எதுவுமே அடுத்தவங்க மாஸ்க் போடணும் கூட நம்ம மாஸ்க் போடுங்கன்னு சொல்லணும். அதை நம்ம கேதர் பண்ணணும். ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்காவில் வனச்சரக அலுவலராக பணியாற்றி வரும் சதீஷ்க்கு இன்டர்நேஷனல் ரேஞ்சர் விருது வழங்கப்பட்டுள்ளது. 100க்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து 600க்கு மேற்பட்டவர்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் 10 வன அதிகாரிகள் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பேரில் சதீஷும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் கடல் அட்டை கடத்தல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர், பறவைகளை வேட்டையாடுவோர் உட்பட 100க்கு மேற்பட்ட குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். மேலும் மன்னார் வளைகுடா பகுதியில் ஆளும் ரெட்லி ஆமை முட்டைகளை சேகரித்து ஆமை குஞ்சுகளை கடலில் விட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். மேலும் ராமநாதபுரம் பகுதியை ஒட்டி 100 ஏக்கரில் புதிய மாங்குரூவ் காடுகள் உருவாக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். அவரது சிறப்பான பணிக்காக சுவிட்சர்லாந்தில் வழங்கப்படும் இன்டர்நேஷனல் ரேஞ்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுடன் 7.25 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் ஸ்பெஷல் பேட்ச் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட உள்ளன. இந்த விருது இந்தியாவில் உள்ள வனச்சரக அலுவலர்களுக்கும் தமிழக வனத்துறைக்கும் அர்ப்பணிப்பதில் பெருமை கொள்வதாக வனச்சரகர் சதீஷ் தெரிவித்தார். And there are lot of range officers in the world. They are working hard to conserve the protected areas. My huge salute for every range officers in the world. I would like to dedicate this award to the all forest range officers of my country, India, as well as the Tamil Nadu Forest Department, which has given me a chance to work in the marine conservation for Gulf of Mannar Marine National Park. முதுமலையில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கு உடல் எடை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானைகளுக்கு 3 மாதத்திற்கு ஒருமுறை உடல் எடை பரிசோதனை மேற்கொள்ளப்படுவது வழக்கம். முதுமலை காப்பகத்தில் உள்ள யானைகளுக்கு இன்று உடல் எடை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. வயது முதிர்ந்த யானைகள் மற்றும் மதம் பிடித்து உள்ள யானைகள் எடை பரிசோதனைக்கு அழைத்து வரப்படவில்லை என வனத்துறையினர் தெரிவித்தனர். இந்த முறை யானைகளின் உயரம் உள்ளிட்ட அளவீடுகளும் எடுக்கப்பட்டது. அதேபோல முகாமில் உள்ள குட்டி யானையான ரகுவுக்கும் எடை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. முதுமலையில் கடுமையான வறட்சி நிலவும் நிலையில் குறிப்பிட்ட சில யானைகளின் உடல் எடை குறைந்து காணப்படுவதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வனப்பகுதியில் பசும்புல் தட்டுப்பாடு ஏற்பட்டது இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. பாதிப்பு தான், நடக்க முடியாது, ரோட்டில் போகிறோம், அப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, வண்டி வருது, இப்போ என்ன ஆகும், நம்ம ரோட்டில் இறங்கும் பொழுது வர வண்டிக்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான், அதனால் யார் பாதுகாக்கிறது, யாருமே கிடையாது. இந்த கடையெல்லாம் வைக்கிறது தப்பு, வைக்கலாம், அதுக்கு இடத்த எங்கேயாவது இடம் இருந்தால் ஆக்கிரம தனியாக ஓரமாக ஒதுங்கி கடையை வைக்கலாம், இப்படி பிளாட் படுத்த ஆக்கிரமிக்க கூடாது, அது நிறைய கஷ்டம் மக்களுக்கு. நடைபாதை நடப்பதற்கு தான், பொதுமக்களை துன்புறத்துக்கு ஆளாகுவதற்கு நடைபாதைகளை கடைகள் வைப்பதற்கும் நடைபாதையை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். நடப்பாளுகிற கடையெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து தூக்கினாங்கன்னா எல்லாம் வந்து போகிற ஆக்சிடென்ட் எல்லாம் போவோம். நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்குது ரோட்டில். நடப்பாதை சரியான தான், நடப்பாதை வந்து கடை போட்டால் மடக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியாக அதுக்கு உண்டான நடவடிக்கை தான் நல்லாயிருக்கும். டிராஃபிக் போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, போலீஸ்காரங்களாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும், ஏன் நடைபாதையில் போட்டு நடக்கிறதுக்காக தானே போட்டிருக்கோம், உங்களுக்கு நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கவங்களே நடந்து போகும்போது இது மாதிரி வேற ஒருத்தவங்க கடை போட்டு ஏதாச்சும் விபத்தாயிருந்தால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு அப்போ அந்த டைமில் அவங்க உணர்றதுக்கு முன்னாடி உணர்ந்து அவங்க செய்யலாம், அந்த வேலையை அவங்க செய்யலாம். கடை போடக்கூடாது, நம்ம ஒருத்தர் அதை செஞ்சோம்னா மற்றவங்க அதை போடாமல் இருப்பாங்க.
கோபால் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது ரயில் வந்த சத்தம் காது கேளாத காரணத்தால் கோபாலுக்கு கேட்கவில்லை. இதனால் மன்னார்குடியிலிருந்து திருப்பதி செல்லும் விரைவு ரயில் மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தார். ரயில்வே கேட் கீப்பர் அளித்த தகவலின் பேரில் ரயில்வே போலீசார் மற்றும் நன்னிலம் காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி நன்னிலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரணி அருகே உள்ள சந்தவாசல் வனசரக பகுதியில் செம்மறை கட்டை கடத்துவதாக சந்தவாசல் வனசரக அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன்படி வனச்சரக அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் வனச்சரகர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். கண்ணமங்கலம் அருகே உள்ள இரும்புலி கிராமத்தைச் சேர்ந்த குட்டி கொளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை, கீழ் சாரணாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி, வேடகொள்ளை மேடை கிராமத்தைச் சேர்ந்த கனகசபை ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் கட்டைகளை ஏற்றி வந்தனர். மேலும் சந்தேகமடைந்த வனச்சரகர்கள் இருசக்கர வாகனங்களை மடக்கி சோதனை செய்தனர். இதில் மறைத்து கொண்டு சென்ற 10 துண்டு செம்மர கட்டைகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 4 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். செம்மர கட்டைகள் 298 கிலோ எடை கொண்டது. போலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் 4 பேரையும் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சப்படி பகுதியில் செயல்பட்டு வரும் 9 கல் குவாரிகளில் மலைகள் நாட்டி வெடி வைத்து தகர்க்கப்படுவதால் வெடித்து சிதறும் கற்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மீது விழுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாள்தோறும் 100க்கும் அதிகமான லாரிகளில் கற்களை ஏற்றிச் செல்வதால் அதிலிருந்து வரும் தூசி வீடுகளில் படிவதால் மூச்சுத்திணறல் போன்ற அவதிகள் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார்கள் அளித்தும் பலனில்லாத காரணத்தால் சப்படி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு தூத்துக்குடி நகரில் சாலை விரிவாக்கம் செய்தல், புதிதாக பேருந்து நிலையம், பூங்காக்கள், அறிவியல் பூங்காக்கள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி வாவுசி மார்க்கெட் பகுதியில் புதிதாக வணிக வளாகம் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நிராகரித்தும் வியாபாரிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அடுத்த கட்டமாக வியாபாரிகள் பொதுமக்கள் இணைந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. நாகை மாவட்டம் பழைய புறவழிச்சாலை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சேதமாகின. இந்த பகுதியில் தையல் நாயகி என்கிற மூதாட்டியின் இறுதி சடங்கில் இளைஞர்கள் பட்டாசுகளை வெடித்ததில் ஏற்பட்ட தீப்பொறி அருகில் இருந்த குடிசை வீட்டில் விழுந்து தீப்பற்றி எரிய தொடங்கியது. இந்த தீ விபத்து குறித்து அறிந்த நாகப்பட்டினம் தீயணைப்பு துறையினர் 5 வாகனங்களில் வந்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர். சுமார் 2 மணி நேரம் பற்றி இருந்த தீயில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள், நகைகள், பணம் உள்ளிட்டவை எரிந்து சாம்பலாயின. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்திற்கு வந்த மும்பையைச் சேர்ந்த மெர்சேட்டர் லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான வீரா பிரேம் என்ற அதிநவீன இயந்திரங்களை கொண்டு வந்த கப்பல் கஜா புயலின் தாக்குதலால் காரைக்காலில் கரை ஒதுங்கியது. கப்பலை மீட்டு கடலுக்கு கொண்டு செல்ல ஒரு வருடமாக போராடி தோல்வியுற்ற நிலையில் அதை உடைத்து எடுக்க கப்பல் கம்பெனி முடிவெடுத்துள்ளது. கரை ஒதுங்கியுள்ள 9640 டன் எடை உள்ள கப்பலை 2 வருடங்களுக்கு பிறகு பகுதி பகுதியாக உடைத்து அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜன் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக முகக்கவசம் வழங்கப்பட்டது. முகக்கவசம் அணியாமல் வந்தால் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காரிமங்கலம் கிராமத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் குடிநீர் வசதி, மின் விளக்கு, உள்கழிப்பறை போன்ற வசதிகள் இல்லாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். பாதுகாப்பு பணியில் பெண் காவலர்களும் ஈடுபட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக வாக்கு எண்ணும் மையத்தை ஆய்வு செய்து தங்களுக்கு கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த 26 நாட்களுக்கு பிறகு தற்போது வினாடிக்கு 107 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் 1500 கன அடியிலிருந்து வினாடிக்கு 1200 கன அடியாக குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 26 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 107 கன அடியாக அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் குளத்து நீரை பயன்படுத்தியும் கிணற்று நீரை பயன்படுத்தியும் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள விவசாயிகள் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். மேலும் தொடர்ந்து கோடை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் இந்த ஆண்டு 2ம் நெல் சாகுபடி நல்ல மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், கொரோனா வைரஸ் தொற்று மார்க்கெட் மூலமாக பரவுவதை தடுக்க வேலூர் நேதாஜி மார்க்கெட் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சில்லறை வணிக கடைகள் மைதானத்திற்கு மாற்றப்படுவதாகவும் கூறினார். சென்னை மதுரவாயல் அருகே ஆலப்பாக்கம் பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வரும் ஷகாபுதீன் என்பவர் நேற்று இரவு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அவரை தாக்கி அவரிடம் இருந்த செல்போன், 2000 ரூபாய் பணம், தங்க மோதிரம் ஆகியவற்றை பறித்து சென்றுள்ளனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஆலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி, ஹரிபிரசாத் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி பேரூரைச் சேர்ந்தவர் டத்து பிரகதீஷ்குமார். இவர் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் பிளஸ் மேக்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் சொந்த ஊரான பூலாம்பாடியில் கொரோனா அச்சுறுத்தல் அதிகரித்த நிலையில் சுமார் 3 லட்சம் ரூபாய் சொந்த செலவில் முகக்கவசம், கிருமி நாசினி, சோப் உள்ளிட்டவைகளை தாம் படித்த பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜெயச்சந்திர பானுரெட்டி பார்வையிட்டு ஆய்வு செய்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மத்திய பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட வட மாவட்ட போலீசார் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், துணை ராணுவ படையினர் பல்வேறு படைகளாக தமிழகம் வருகை தந்து தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த 6ம் தேதி தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் முடிவடைந்ததை தொடர்ந்து மீண்டும் சொந்த ஊருக்கு அவர்கள் திரும்பி செல்கின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் கோடை வெப்பம் காரணமாக வறட்சி நிலவும் நிலையில் ஆசனூரில் சுமார் 30 மணி நேரம் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதமான காற்று வீசியதால் நீண்ட தூரம் பயணிக்கும் வாகன ஓட்டிகளும் மகிழ்ச்சியாக பயணித்தனர். கொடைக்கானலில் நாளை முதல் தமிழக அரசின் அறிவுறுத்தல்படி கட்டுப்பாடுகள் முடக்கிவிடப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொடைக்கானல் வரும் பயணிகள் அனைவரும் கண்டிப்பாக இ பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் அண்டை மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் இ பாஸ் அனுமதி வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறையில் புதிதாக கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் ஆரிஃபின் பள்ளிவாசல் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சார் ஆட்சியர், சுகாதார பணிகள் துணை இயக்குநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கபசுர குடிநீர், முகக்கவசங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது.
இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கோயில் திருவிழாக்களை நடத்த வலியுறுத்தி தெருக்கூத்து கலைஞர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கோயில் திருவிழாக்களுக்கு நாளை முதல் அனுமதி இல்லை என்ற அறிவிப்பால் தங்களது வாழ்வாதாரம் மேலும் பாதிக்கப்படும் என கூறும் தெருக்கூத்து கலைஞர்கள் திரையரங்குகளுக்கு 50 விழுக்காடு பார்வையாளர் அனுமதிக்கப்படுவது போலவே திருவிழாக்களை 50 விழுக்காடு மக்களுடன் நடத்த அனுமதிக்க கோரி மனு அளித்துள்ளனர். திரையரங்குகள் 50% இருக்கைகளுடன் இயங்க அனுமதி கொடுத்தது போல் திருவிழா மற்றும் மேடை கச்சேரிக்கும் கட்டுப்பாடுடன் கூடிய தளர்வுகள் அறிவிக்க வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தப்பாட்டம், தெருக்கூத்து, கரகம், காவடி மற்றும் நாடக கலைஞர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனா்.